பேட்டியன் பசங்கள் நல்லா தான் இருக்குது. ஆனால் எதிர்பார்த்த வைப் இல்லை, ஜெயிலர் அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா இப்போல்லாம் வந்து ட்ரெய்லரில் இது டீசரு ட்ரெய்லர்லாம் ஒரு மாதிரி இருக்குது, படம் பார்த்து விஷுவலாக பார்க்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. அதனால் நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல. ஆனால் வந்து ஓகே, ஃபஸ்டிங்கில் வந்து நம்ம ரஜினி அல்டிமேட்டு மஞ்சு வாரியர் வந்து அவங்க பார்த்தா அசுரன் படத்தில் பார்த்தா ஓல்டு லுக்காக இருக்காங்க, திடீர்னு பார்த்தா இதில் பார்த்தா ஏஜ் கம்மியாக இருக்காங்க, நீட்டாக இருந்துச்சு, தரமாக இருந்துச்சுன்னா. இந்த கோட் படத்தில் கூட இளையராஜா சார் பொண்ணு இறந்த பிறகு அவங்க பாடின பாடைய ஒரு பாட்டு வந்தது, அதுவும் நல்ல விஷயந்தான். இப்போ வந்து பழைய பாடல்களெல்லாம் நீங்கள் வந்து கொண்டு வரது ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இன்னும் இந்த எஸ்பிபி சாரோட வாய்ஸை நீங்கள் அங்கங்கே கொண்டு வந்துன்னே இருக்கணும். அவர் மாதிரி பார்த்து சில பேர் ரெண்டு பேர் இருக்காங்க, பட் இருந்தாலும் அவராக போகிறாமல் இன்னும் வந்து நீங்கள் கொடுக்கணும். மலேசியா தேவன் சார் வந்து டாப் 3 பேக்ரவுண்ட் சிங்கர் 80s 90s. அவர் வந்து ரஜினி சாருக்கு நிறைய ஹிட்ஸ் கொடுத்துக்கிறாரு. உதாரணமாக சொல்ல போனால் வந்து ஊர்காவலன்னு ஒரு படம் வந்துக்குது ரஜினி சார்து, மாசி மாசந்தான் அந்த பாட்டு நல்லாயிருக்கும் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் வந்து அதிசய பிரிவில் வந்து நிறையா ரைட் சாங்ஸ் கொடுத்துக்கிறாரு. அதனால் ரஜினி சாருக்கும் ஒரு ப்ளஸ் ஆச்சு, மலேசியா வாசுதேவன் சாருக்கும் ஒரு ப்ளஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து அவர் ஏஐயில் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். பட் ஆனால் வந்து பாட்டு வந்து விஷுவலாக பார்த்தா தான் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். வேட்டைன் படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரீசெண்ட் டைமிங்கில் ரஜினிக்கிட்ட வந்து எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் நிறையா இருந்தது. இப்போ ஜெயிலர்லாம் தரமாக பண்ணியிருந்தார். ஸோ வேட்டைனில் வந்து இப்போ விஜய் வேற வந்து இதோட கோட்டோட கிளம்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. இப்போ திரும்பி ரஜினிக்குள்ளே இறங்குவார், திரும்ப சூப்பர் ஸ்டார்னு அவரோட கிட்ட காட்டுவார். வெயிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேட்டையன் படம் கண்டிப்பாக ஏன்னா இல்லை, ஜெயிலரில் வந்து நமக்கு வந்து போலீஸ் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவர் வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. இதில் டேரக்டாக போலீஸ் அப்படிங்கிறப்ப அதில் நம்ம வந்து இன்னும் நம்ம பழைய ரஜினிகாந்த் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். தலைவர் படம்னாலே கெத்து தான், தலைவர்னாலும் ஒரு கெத்து தான். இப்போ அந்த சாங்கு கேட்டதில் இன்னும் டபுள் கெத்தாக வந்திருக்கு. அதுவும் வந்து மறைந்த பின்னணி பாடகர் மலேசியா வாசுதேவன் சாரோட சாங்கை வந்து அவருக்கு வாய்ஸில் கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கு வந்து ஒரு உங்களுக்கு அனிருத் அவர்களுக்கு இதை வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இறந்தவரோட பாடல அவர் வாய்ஸை கொண்டு வரது மிகப்பெரிய, இப்போ வந்து டிஜிட்டல் மூலமாக அது வந்திருக்கு, கொஞ்சம் நல்ல விஷயந்தான். தியேட்டரில் பார்க்கக்குள்ள இன்னும் தூளாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்களும் நண்பர்கள் மக்கள் அது இல்லாமல் ஆடியன்ஸு சாரோட ரசிகர் பட்டாளம் இன்னும் செம்மையாக ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். தலைவர் நல்ல தலை தான், சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் தான். இந்த படத்தில் வந்து ஒரு கெட்டப்பு சொல்ல வேணாம், வயசானாலும் சிங்கம் சிங்கம் தான், படமும் வந்தால் தங்கம் தங்கம் தான். இந்த மாதிரி ஏஐயில் கொண்டு வரது எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை ஏஐ வந்து பார்க்கலாம், எப்பவுமே வந்து ஏஐ வந்து வந்து 100% நம்மளுக்கு வராது, அது வந்து ஒரு 80% காமிக்கும். அதனால் வந்து நம்ம வந்து இப்போ வந்து இறந்தவங்களாம் நம்ம என்ன பண்ண முடியும், ஏஐயில் தானே கொண்டு வர முடியும். அதனால் வந்து கொஞ்சம் 100% வராதுனாலும் டெக்னிக்கல் ஃபால்ட் ஏதாவது இருக்க தான் செய்யும். பட் ஆனால் அவங்கள இட்டுன்னு வரணும்னா அப்போ இது காமிச்சு தானே ஆகணும், ஏஐ யூஸ் பண்ணி தானே ஆகணும். ஆனால் ஏஐ 100% ரிசல்ட் வராது இப்போதைக்கு, இது ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறதுனால. ரஜினி சார் எப்படி இருக்கார் இந்த சாங்கில் பார்க்கும்போது? இப்போ ரஜினி சார் வந்து டான்ஸுக்காகவே இல்லை, பாக்யராஜ் சார் மாதிரி வந்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போட்டாலுமே எங்களுக்கு போதும். அவர் வந்து இப்படி கை தூக்கி காலை ஆட்டினாலுமே போதும், அது வந்து எல்லா இன்ட்ரடக்ஷன் சாங்லேயும் இருந்தால் எங்களுக்கு அது போதும். எதிர்பார்க்குறீங்க படத்துக்கு? இது இதுனா வந்து நம்ம இது இது படம் வந்து பயங்கர ஹிட்டாகுன்றது ஒரு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு, கங்குவாவே பின் வாங்கிட்டாங்க. இப்போ இதுவே போதாதா, தலைவர் வர்றாருன்னா தலைவர் வர்றாரு வழி விடுன்ட்டு இந்த படத்துக்கு தான் சொல்லணும். தலைவர் வர்றாரு வழி விடு, அண்ணா வராரு இல்லை தலைவர் வராரு வழி விட்டு. அனிருத் வந்து அவர் எப்போவுமே அவரோட பீக்ஸ் மியூசிக் வந்து நான் டாப் நாச்சாக கொடுத்துருக்காரு. அது வந்து ஏஐயில் வந்து நமக்கு வந்து அந்த அவர் மலேசியா வாசுதேவனோட அவரோட வாய்ஸை வந்து இறக்கினது வந்துட்டு ஒரு விண்டேஜ் லுக்கில் வந்து நமக்கு வந்து ஒரு புது சாங் கேட்குற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு இது நமக்கு கொடுத்துச்சுன்னா. இதே மாதிரி நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம பழைய வாய்ஸஸ் நிறையா வாய்ஸஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் நமக்கு நிறைய கிடைக்கும். ஏன்னா கண்டிப்பாண்ணா, ஏன்னா வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு அனிருத்தோட அந்த 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 பீட் எப்பவுமே நமக்கு வந்து தியேட்டரில் வந்து நம்ம அடிச்சிக்க முடியாது. அனிருத்தோட பாட்டு தியேட்டரில் நம்ம அடிச்சிக்க முடியாது, எப்பவுமே அடிச்சிக்க முடியாதுண்ணா. ஆ கேட்டேன், ஆ சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு, அது ஏஐ மூலியமாக கொண்டு வந்திருக்கிறாங்க, அது ரொம்ப புதுசாக இருக்குது கேட்குறதுக்கு, கேட்க நல்லா இருக்கு. ஆ பாட்டு நல்லா இருக்கு, மியூசிக்கும் நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கேட்கணும் போல தான் இருக்குது அது பாட்டு. ஓகே சார், ஆ வாய்ஸ் வாய்ஸ் மாதிரியே ஒரு வாய்ஸ் மாதிரியே பாட்டு நல்லா இருக்கு, நல்லா சூப்பராண்டாரு படம் கூட சூப்பராக தான் இருந்திருக்கோம். பாப்போம்
படம் சூப்பராக இருந்தேன், எல்லா கூட சந்தோஷம். பாட்டோட படம் சூப்பராக இருந்துச்சா எல்லாமே சந்தோஷத்தான் படுவாங்க. பாட்டுனா அதோட மாசு. ம், கேட்டேன் ப்ரோ. எப்படி ப்ரோ? நல்லா இருக்கு ப்ரோ. அனிருத் வாய்ஸ் அந்த சாங் வந்திருக்கு, எப்படி ப்ரோ இருக்கு ப்ரோ? வெயிட்டிங், அதுதான் ப்ரோ வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கேன். படம் எப்போ ரிலீஸ் ஆகுது அதுதான் ப்ரோ வெயிட்டிங் இருக்கேன். தலைவர் போலீஸ் எது எது வந்தாலும் நாங்கள் தலைவர் ரசிப்போம் ப்ரோ. நாங்கள் ஓரளவு வெயிட்டிங். ஆமாம் ப்ரோ.